போகிறோம் அப்படின்னா க்வெரி பில்டரை வச்சு எப்படி வந்து ஒரு சிம்பிள் ஸ்லிங் மாடல் ஏஎம் காம்பனண்ட் வந்து இது பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் எடுத்துகிறேன். நம்ம அந்த காம்பனண்ட் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆப்ஸ் ஃபோல்டரில் போயிட்டு நம்மளுடைய காம்பனண்ட்ஸில் போயிட்டு இதில் வந்து எதாவது நம்மளுடைய காம்பனண்ட் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ நான் இந்த அலோவல்ட் இது வந்து நான் யூஸ் பண்ணி நான் இப்போ இன்னொரு காம்பனண்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து லேட்டஸ்ட் பேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட் பேஜ் டிஸ்பிளே காம்பனண்ட் அப்படின்ட்டு ஒரு காம்பனண்ட் நான் க்ரியேட் பண்ணி போகிறேன். ஓகேங்களா? சரி, ஸோ இதே பேரில் வந்து லேட்டஸ்ட் பேஜ் இந்த இதை வந்து அச் அலோ டாட் ஹெச்டிஎம்எல் வந்து நான் வந்து கொஞ்சம் ரீநேம் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இந்த பே இதில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ லேட்டஸ்ட் பேஜ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் டாட் எக்ஸ்எம்எல்ல போயிட்டு லேட்டஸ்ட் பேஜ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுக்கான பேக்கெண்ட் கிளாஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து நான் என்னுடைய கோர் ஃபைலில் போயிட்டு நான் இது பண்ண போகிறேன். மெயின் ஜாவா ஆனலர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டுறேன். இதில் வந்து நான் வந்து என்னுடைய கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே க்ரியேட் பண்ணக்கூடாது, கீழே க்ரியேட் பண்ணணும். லேட்டஸ்ட் பேஜ் டிஸ்பிளேயர் அப்படின்னு ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்லிங் மாடல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு மாடல் அனோடேஷன் போட்டுக்கலாம். மாடல் அனோடேஷன் போட்டோடனே நம்ம அந்த அடாப்டபிள்ஸ் அந்த மாதிரி யூஷுவல் காமெடி எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஸ்டிபி சொல்லிட் ரிக்வஸ்ட் டாட் கிளாஸ் வந்து இது போடுவோம். அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட் இன்ஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அது வந்து ஆப்ஷன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இது வந்து இதில் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் எழுதணும்ல. ஸோ அதனால் அந்த பப்ளிக் அது வந்து லிஸ்ட் ஆஃப் நான் சில டீட்டெயில்ஸ் போட போகிறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் இப்போதைக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கலாம். நம்ம போகிறப்ப அதை மாற்றிக்கலாம். போட்டு get latest page details அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்ம இங்கே வந்து அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை எழுதிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ ரிட்டர்ன் பண்ணால் அது எம்டியாக இருக்கும். ஸோ நம்ம அதை தான் நம்ம அந்த இனிட் மெத்தடில் போட போகிறோம். ஸோ அந்த இனிட் மெத்தட் வந்து நம்மளே கிரியேட் பண்ணலாம். அது வந்து ப்ரொடக்டட் வாய்ட் இனிட் அப்படின்ட்டு அந்த மெத்தடை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து அனோடேட் பண்ணும், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் அனோடேட் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த க்வெரி பில்டருக்கு முக்கியமாக தேவை வந்து நம்மளுக்கு வந்து ரிசால்வர் தேவைப்படுது. ஸோ நம்ம இந்த மாடலில் வந்து ரிசால்வர் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஒரு அனோடேஷன்ஸ் இருக்குது, அந்த அனோடேஷன் பேர் வந்து ஸ்லிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்லிங் ஆப்ஜெக்ட் அனோடேஷன் மூலிமா தான் நம்ம
resource செலவு வாங்க போறோம். சோ இத வச்சு தான் மத்த எல்லா வேலையும் நம்ம பண்ண போறோம். சோ இப்போ இந்த எல்லா வேலையும் நம்ம இந்த init method குள்ள போடலாம். இல்லனா இதுன்னு ஒரு தனி method கூட நம்ம create பண்ணிக்கலாம். அது அங்க கூட அந்த வேலையை பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இதுலயே பண்ணலாம். இதனால நான் வந்து ஒரு தனி method போடுறேன். அதுக்கு பேர் வந்து அது வந்து ஒரு ப்ரைவேட் மெத்தடாக வச்சுக்கிறேன். அது வந்து டசன்ட் ரிட்டர்ன் எனி திங், ஏன்னா அது சும்மா செட் பண்ணுறதுக்கு தானே நம்ம வச்சுருக்குறோம். ஓகே, அதில் வந்து கெட்டுக்கு பதில் செட் போட்டுக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் டைப் தேவைப்படாதது வாய்டுங்கிறதுனால. ஸோ இந்த மெத்தடை நான் இங்கிட்டேருந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சரி. இப்போ தான் வந்து இங்கே தான் வந்து அந்த செட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ரிசோர்ஸ் செல்வர் வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்தோம்னா, ஸோ டாட் அடாப்ட் டூ போட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கொரி மேனேஜர் தேவையில்ல, கொரி பில்டர். ஸோ அந்த கொரி பில்டரை ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறேன். ஸோ இது வந்து கொரி பில்டர். அதுக்கப்புறம் எனக்கு வந்து செஷன் தேவைப்படுது. ஸோ அந்த செஷனு அதை வந்து நான் வந்து ஒரு ஒரு வேரியபிளுக்கு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு செஷனும் வந்துருச்சு, கொரி பில்டரும் வந்துருச்சு. ஸோ இப்போ மற்றதெல்லாம் நம்ம அந்த கொரி பில்டர் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ கொரி பில்டர் டாட் கிரியேட் கொரி. ஓகேங்களா, ப்ரெடிகேட் குரூப் வச்சு பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து ஒரு மேப் தேவைப்படுதுல்ல. ஸோ அந்த மேப்பை தான் நம்ம இந்த ப்ரெடிகேட் குரூப்புக்கு வந்து நம்ம இதை போடுவோம், கிரியேட் போட்டு அந்த மேப் அதுக்குள்ளே நம்ம போடுவோம்ல. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அதுமாரி செஷன் இது வந்து அசைன் டு ஏ, சரி, ஃபஸ்ட்டு தூரம் ஒரு மேப் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் கமா ஸ்ட்ரிங். ஓகேங்களா, இது வந்து கொரி மேப்னு கூட வச்சுக்கலாம். நியூ ஹாஷ் மேப். ஸோ இந்த கொரி மேப் தான் இங்கே வரும். ஸோ மேப் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி, இந்த கொரி மேப் தான் இங்கே. ஸோ இதை வந்து குவெரின்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த குவெரி தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, குவெரி டாட் கெட் ரிசல்ட் போட்டால் நம்மளுக்கு வந்து இது வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ இதிலேருந்து நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு இட்ஸ் வேணும் அப்படின்னா ரிசல்ட் டாட் கெட் இட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு இட்ஸ் வந்துடுது. ஸோ இப்போ இந்த இதுவே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம்ல. ஓகேங்களா, ஸோ இந்த இட்ஸ் தான் வந்து நம்ம லேட்டஸ்ட் பேஜ் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம இட்ஸாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா, நம்ம நியூ அரே லிஸ்ட்டு இந்த லேட்டஸ்ட் பேஜ் டீட்டெயில்ஸ் தான் நம்மளுடைய இட்ஸாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஈட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம இட்டே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா கெட் பாத் கெட் டைட்டில் ரெண்டுத்தையும் நம்ம அங்கே டாட் போட்டால் டாட் டைட்டில் டாட் பாத் போட்டால் நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே வந்துடப்போகுது. ஓகேங்களா, சரி. இப்போ இதை வந்து நம்ம பப்ளிக் போட்டோம்னா நம்ம வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த செட் பேஜ் டீட்டெயில்ஸ் இனிட் மற்ற லோட் ஆகிறப்ப இது கால் ஆகி, ஸோ எல்லாம் செட் ஆகிரும். நம்ம கால் பண்ணுறப்ப இங்கே வந்துடும். ஓகேங்களா, சிம்பிள். நம்ம வந்து பேஜ் டிஸ்பிளே காம்பனண்ட் டாட் ஹெச்டிஎம்எல்ல போயிட்டு நம்ம இங்கிட்டேருந்து கோடு எழுத வேண்டிய பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்லைட் டாக் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இது நம்ம கால் பண்ணும், டேட்டா ஸ்லைட் யூஸ் ஈக்குவல் டு அந்த கிளாஸ் இது வந்து ஃபுல் குவாலிஃபைட் நேம் வந்து நம்ம போடுறோம். டாட் இந்த கிளாஸ் பேரை
இந்த ஆப்ஜெக்ட் பேர் வந்து நான் வந்து லேட்டஸ்ட் பேஜ் டிஸ்பிளேயர்னு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் டேட்டா ஸ்லை லிஸ்ட்டு போட்டு நம்ம இதை பண்ணிக்கலாம். டேட்டா ஸ்லை லிஸ்ட்டு ஈக்குவல் டு லேட்டஸ்ட் பேஜ் டிஸ்பிளேயர் டாட்டு, அது என்ன மெத்தட் நம்ம கால் பண்ண போகிறோம், லேட்டஸ்ட் பேஜ் டீட்டெயில்ஸ். இது நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹிட்டாக, ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு ஹிட்டாக வரும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணலாம் என்ன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹிட்டு. ஸோ ஐட்டம் டாட் டைட்டில் போட்டால் டைட்டில் வரும், பாத் போட்டால் பாத் வரும். ஸோ நம்ம அதை வந்து ஏ டேக் உள்ளே போட்டோம்னா நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி வந்துடும், கரெக்டுங்களா? ஏ ஆச்சாரிய ஈக்குவல் டு ஐட்டம் டாட் பார்த்து அதை வந்து டாட் ஹெச்டிஎம்எல் வந்து நம்ம வெளியில் போடுறோம்ல, ஸோ அதனால் அந்த டாட் ஹெச்டிஎம்எல் நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஏ டேக் அப்படிங்கிறத நம்ம இந்த ஏ டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டுலாம். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி போடுறோம். நம்மளுடைய கோட் பில்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேஜில் வந்து இந்த காம்பனண்ட் அலோடா இல்லையான்னு தெரியல, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அலோடு இல்லைன்னா இந்த டெம்ப்ளேட், இது டைனமிக் டெம்ப்ளேட் தானே, ஸோ நம்ம எடிட் பண்ணி அலோ பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அந்த காம்பனன்ட் வந்து நம்ம அலோவ் அவைலபிளான்னு பார்க்கலாம். இல்லை, அந்த பர்டிகுலர் குரூப் வந்து இன்னும் அலோவ் பண்ணல. சரி, நம்ம வந்து இங்கிட்ட வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, எடிட் டெம்ப்ளேட். ஸோ இது வந்து அந்த டெம்ப்ளேட்டை எடிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரக்சர் மோடில் போயிட்டு, ஸ்ட்ரக்சர் மோடில் போயிட்டு நாம் வந்து காம்பனன்ட் பாலிசியை எடிட் பண்ணால் நம்மளால் அலோவ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த காம்பனன்ட் பாலிசியை வந்து நம்ம எடிட் பண்ணுறோம். எடிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இது வந்து என்ன குரூப்பு, நம்மளது வந்து மெயில் டெமோன்ற குரூப்பு. ஸோ அதுக்குள்ளார தான் நம்ம இது பண்ணியிருக்கிற இந்த காம்போனண்ட்டு, புது காம்போனண்ட் வந்து இருக்குது, லேட்டஸ்ட் பேஜ் டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை அலோவ் பண்ணிவிட்டு இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பேஜில் இந்த இடத்துல நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறோம். லேட்டஸ்ட் பேஜ் டிஸ்பிளே காம்போனண்ட்டை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு எந்த அவுட்புட்டும் வரல. அது ஏன் வரலைங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே, நம்ம இது பண்ணியிருக்கிறோம், லேட்டஸ்ட் பேஜ் டீட்டெயில்ஸ் இந்த காம்பனண்ட் டாட் ஹெச்டிஎம்எல்ல, லேட்டஸ்ட் பேஜ் டிஸ்பிளேயர் டாட் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, ஆனாலும் வந்து இது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி, அது ஏன் ஒர்க் ஆகலைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, யூஸ் லிஸ்ட்டு. ஓகே, நம்ம ஒரு டீபக்கர் வச்சுக்கலாம்.
நம்மளுடைய ஜாவா கிளாஸில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு டீபக்கர் வச்சுக்கலாம், ரன் டீபக் கான்ஃபிகரேஷன். ஓகே, நம்ம என்னென்னா இந்த மேப் இருக்குல்ல, இந்த மேப் இன்னும் பில்ட் பண்ணவே இல்லை, நம்ம குவெரியே பில்ட் பண்ணல. ஸோ வந்து அந்த குவெரியை ஃபஸ்ட் நம்ம வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து ஒரு குவெரி இருக்குது. ஸோ அந்த குவெரியை வந்து நம்ம இந்த சர்வ்லெட்டில் போட்டுருக்கோம், நினாஸ் குவெரி சர்வ்லெட்டில். ஸோ இந்த குவெரியை வந்து நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப சில்லி மிஸ்டேக் இது. ஸோ அந்த குவெரியை வந்து நம்ம இங்கே போட்டு டைப் சிக்யூ பேஜ் வித் மின் இது இதை இது பண்ணிக்கிறோம். திருப்பி நம்ம வந்து பில் பண்ணுறோம். ஸோ பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இந்த பாருங்கள் லேட்டஸ்ட் பேஜ் டிஸ்பிளே கம்பனண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. எல்லா லிங்க் வந்து கிளிக்கபிள் லிங்க்கு, நம்ம கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் பேஜுக்கு இது போயிடுது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஓகேங்களா, கண்டென்ட் இந்த HTML ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது மூலிமா வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் சர்வர் வந்து நம்மளோட மாடல் கிளாஸில் வேணும்னா நம்ம @ லிங்க் ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது அது இல்லாமல் இந்த குவெரி பில்டருக்கு வந்து இன்னொரு வே ஆஃப் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம்னா ரிசோர்ஸ் சர்வர் .adapt to query builder.class. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி வே ஆஃப் இந்த குவெரி பில்டருக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.